இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவனால் கைவிடப்பட்டோருக்கு அங்கன்வாடி பணியிடங்களில் வந்து 25% ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதற்கான அரசாணையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் 25% பணியிடங்களை விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோருக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதிகள் நிர்ணயம் செய்து இன சுழற்சி முறையிலான இடஒதுக்கீட்டு முறையினை பின்பற்ற அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் சத்துணவு திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ள சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் பணியிடங்களில் 25% பணியிடங்களை விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோரை கொண்டு நிரப்பிட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம். ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ள முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் 25 விழுக்காடு பணியிடங்களை விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவரை கொண்டு முன்னுரிமையின் அடிப்படையில் நிரப்புதல் ஆணை வெளியிடப்படுகிறது. அரசாணை நிலையன் 79 என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9/11/2021 ஆணை. மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் இணையவற்றுக்கிடையே அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு மாவட்டத்தினை ஓர் அழகாக கொண்டு இன சுழற்சி முறையிலான இடஒதுக்கீட்டு முறையினையும் இன சுழற்சி முறையை கடைபிடிப்பது தொடர்பாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையால் அவ்வப்போது வெளியிடப்படும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதிகள் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளதுடன் மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஆணையிடப்பட்டுள்ளவாறு இன சுழற்சி முறையிலான இடஒதுக்கீட்டு முறையினை பின்பற்ற வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் அவர்கள் மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ள முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் பெண்களை மட்டுமே பணியமர்த்த வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது என்றும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ள சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் பணியிடங்களில் 25 விழுக்காடு பணியிடங்களை விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோரை கொண்டு நிரப்பிட மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஆணையிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் அவர்கள் தனது கடிதத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் காலி பணியிடங்களில் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதிகள் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டுள்ள மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணைக்கு திருத்தம் வெளியிடுமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் அவர்களின் கருத்துவினை கவனமுடன் அரசு பரிசீலனை செய்தது. பரிசீலனைக்கு பின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ள முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கான நேரடி நியமனங்களில் 25 விழுக்காடு பணியிடங்களை இப்பணியிடங்களுக்கு மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள தகுதிகள் நிபந்தனைகளை நிறைவு செய்யும் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவரை கொண்டு முன்னுரிமையின் அடிப்படையில் நிரப்ப அரசு ஆணையிடுகிறது. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.